Hello viewers, welcome to VM Samayal. VM Samayal la innikku roadside kaalan masala da panaporen. Adukku naan vandu muttakosu or kaal muttakosu vandu nerki vechirukken. Ipo idla namba inji pundu paste vandu 1 teaspoon seithukalam. Naan inji pundu paste or 1/2 teaspoon seithittukken. Corn flour maavu or 3 tablespoon. Maida maavu 2 spoon. Mutton masala வந்து அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இத பரம்ப தண்ணி தெளிச்சி பிசைஞ்சுக்கலாம் அதுக்குள்ள நீங்க எண்ணெயை அடுப்புல ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்தத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன் சப்போஸ் வந்து கோட்டிங் ஆகலனா மேற்கொண்டு ஒரு ஸ்பூன் வந்து கன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்த்து பிசைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத பொரிச்சு எடுத்துறலாம் நல்லா கிறிஸ்பியா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவியையும் இது போல நான் பொரிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் நான் அடுத்த பேட்சையும் போட்டுட்டேன் இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வியூவர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இந்த பக்கோடா போல நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம அத நம்ம எடுத்து வச்சிரலாம் நானே எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சிட்டேன் அதே பாத்திரத்துல எண்ணெயை பாதி எடுத்துட்டு அந்த எண்ணெயை வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் நான் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ரெண்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இது 1 டீஸ்பூன் நல்லா கலக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் ஒரு 3 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அதுங்கதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆஸ் யூஷுவல் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூனு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஃபுட் கலரு இது வந்து முக்கியமாக ஆப்ஷனல் தான் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகணும் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து இந்த பெரிய டம்ளரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம பொறிச்சு வச்ச இந்த முட்டைக்கோஸ் இது ரெடியாக இருக்குது அது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இதோட சேர்த்துக்கலாம் என்னோடய கால வேலையில் பொங்கலும் பண்ணிக்கிட்டுருக்குறேன் சைமல் டெனிஸாக எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டுருக்குறேன் மாவும் ஓடிக்கிட்டு எல்லோரும் இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க அதனால தான் காலையிலேயே வந்து இதை பண்ணுறேன் நான் ஆக்சுவலி நேற்றே பிளான் பண்ணினது சரி எல்லோரும் நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டோம் அதனால் வந்து பண்ண முடியல ஸோ அதனால் காலையிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்லாம் உள்ளே சேர்த்துடலாம் நம்ம அவ்வளோதான் வியூவர்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்கு ரோட்டு சைடு காளான் மசாலா இதில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நான் கரைச்சி ஊற்றலை நான் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது வியூவர்ஸ் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அவ்வளோதான் வியூவர்ஸ் சூப்பரான ரோட்டு சைடு காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் கொத்தமல்லியால் சேர்த்துருக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இங்கே செல்லக்குட்டி ஊருக்கு போகிறப்பல பாய் சொல்லுங்கள் பாய் பாய் தம்பி பாய்
நான் நெக்ஸ்ட் வீடியோல வரேன் அப்படின்னு சொல்லு. தேங்க்யூ விவாஸ். விவசாயம் செலிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நம்முடன் இருக்கட்டும். தேங்க்யூ விவாஸ்.